வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, இந்த ப்ராடக்ட் வந்து அன்பாக்சிங் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த பாக்ஸ்ல என்ன இருக்கு அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். சோ வீடியோ முழுசா பாருங்க. சோ பாக்ஸ்ல என்ன இருக்கு அப்படி பார்க்கலாம். நான் இந்த பாக்ஸ் ஓபன் பண்ண போறேன். ஒரு நல்ல பாக்ஸ் போட்டு அனுப்பிச்சிருக்காங்க. ஒரு அட்ட பாக்ஸ் போட்டுருக்காங்க. சவுண்டும் இல்லாம வச்சிருக்காங்க. சோ இப்போ ஓபன் பண்ணலாம். ஓகே. ஓபன் பண்றோம். உள்ளுக்கு பாத்தீங்க அப்படினா ஒரு மேல பேப்பர் வச்சிருக்காங்க. சோ பேப்பர் எடுத்து வெளிய வச்சிரோம். உள்ளுக்கு பயா அப்படிங்கற ஒரு மைக் வச்சிருக்காங்க. BY-M1 அப்படிங்கறது மாடல் நம்பர். சோ இப்போ இந்த மைக்க தான் நம்ம அன்பாக்சிங் பண்ண போறோம். பின்னாடி வந்து அதோட ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்திருக்காங்க. இதுல அவ்வளவுதான் கொடுத்திருக்காங்க. ஓகே, அட்டையில நம்ம அட்ரஸ் பில் எல்லாம் போட்டுருக்காங்க. நம்ம இத ஓபன் பண்ண போறோம். சரி, ஓபன் பண்ணியாச்சு. இப்போ உள்ளுக்கு என்ன இருக்குன்னு அப்படி பார்க்கலாம். உள்ளுக்கு வந்து ஓகே, ஒரு வாரண்டி கார்டு இருக்குது. யூசர் மேனுவல் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மைக் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஃபுல் இது டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ பேட்டரி பொருத்தணும், எப்படி பொருத்தணும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதையும் உள்ளுக்கு வச்சுருவோம். இப்போ நம்ம போயா மைக் வந்து எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணலாம். உங்களுக்கு கவரில் பார்த்தீங்க அப்படின்னா கிளிப் கொடுத்துருக்குறாங்க, ஒரு ஸ்பாஞ்ச், ஒரு பேட்ரி, டிஎஸ்எல்ஆர் கன்வெர்டர் கொடுத்துருக்குறாங்க. அதாவது இந்த ஹெட்ஃபோனை வந்து நம்ம டிஎஸ்எல்ஆர் கேமராவில் அந்த மாதிரியான இதில் மாட்டுறதுக்கு இந்த பின் யூஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது கொடுத்துருக்குறாங்க. ஸோ மைக்கோட குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிள்லாம் நல்லா இருக்குது. இது வந்து ஒரு கண்டென்சர் மைக். ஸோ இது நான் ஏற்கனவே நிறையா பார்த்துருக்குறேன் ரிவ்யூ, அதனால தான் வாங்கினேன். நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இதில் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்திங்க அப்படின்னா கேமரா, அடுத்து வந்து ஸ்மார்ட் ஃபோன், அப்படி ரெண்டு கொடுத்துருக்காங்க. கேமராவாட் இருந்துச்சு அப்படி கேமராவில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறதா இருந்தால் இந்த பட்டனை நீங்கள் லைட்டாக மேலே இது பண்ணிக்கணும். ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னா நீங்கள் கீழே இது பண்ணிக்கணும். ஒயர் பார்த்திங்க அப்படின்னா 6 மீட்டர் அப்படின்னு சொன்னாங்க. 20 ஃபீட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ 20 ஃபீட் இருக்கும். ஒயர் நல்லா தான் இருக்குது. பின்ஸும் நல்லா இருக்குது. இதில் ஒரு கிளிப்பும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து நம்ம காலரில் மாட்டிக்கிட்டு இதை கிளிப்பில் வந்து நம்ம ஏதாவது இடத்துல பின்னாடி மாட்டிக்கலாம். அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இதில் ஸ்பாஞ்ச் பண்ணணும். ஸோ நம்ம இதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு இந்த ஸ்பாஞ்சை வந்து நம்ம இந்த இடத்துல மாட்டணும். இது கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். ஏன்னா பொதுவாகவே வந்து ஃபஸ்ட் டைம் மாட்டும்போது டைட்டாக இருந்தால் தான் நமக்கு திரும்ப அது உழாமல் இருக்கும். ஸோ இதை கொடுத்துருக்குறாங்க. நான் கம்ப்ளீட்டாக மாட்டிக்கிறேன். ஈஸியாக தான் இருக்குது. ஓகே, இந்த இது வரைக்கும் நம்ம மாட்டிக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா கிளிப், ஒரு தனி கவர் போட்டு பவுச் போட்டு கொடுத்துருக்குறாங்க. கிளிப்பும் நம்ம எடுத்துக்கலாம். காலரில் மாட்டுறதுக்கு நமக்கு கிளிப்பு யூஸ் ஆகும். ஸோ கிளிப் பார்த்திங்க அப்படின்னா என்ன இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், மைக்கில் இந்த ஒரு நெக் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த இடத்துல தான் நம்ம மாட்டணும். அதில் மாட்டினா தான் கரெக்டாக டைட்டாக இருக்கும். நம்ம மாட்டியாச்சு. ஓகே, கிளிப் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம பின் பண்ணிவிட்டு நம்ம பேச ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. இது வந்து டிஎஸ்எல்ஆர் அல்லது கன்வெர்டர் மட்டும்தான் தேவைப்படும். மற்றபடி இது நமக்கு யூஸ் ஆகாது. ஸோ இதை நம்ம அப்படி வச்சிடலாம், தேவை கிடையாது. இதை பேட்டரி போட்ட இடம் பார்த்திங்க அப்படின்னா இப்படி ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா அது ஓப்பன் ஆயிடும். பேட்டரி கொடுத்துருக்குறாங்க, தேவைப்பட்டால் பேட்டரி போட்டுக்கலாம், இல்லைனாலும் யூஸ் பண்ணலாம் ஸ்மார்ட் ஃபோனில். டிஎஸ்எல்ஆர் ப்ரெஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா போயிடும். திரும்பவும் இந்த கேப் எடுத்து நீங்கள் லாக் பண்ணிட்டீங்கன்னா லாக் ஆயிரும். போட்டாச்சு. இப்போ இதில் ஆஃப் பண்ணிட்டோம். கேமராவுக்கு மட்டும் நம்ம ஆன் பண்ணால் போதும். ஆன் பண்ணும்போது தான் இந்த பவர் வேலை செய்யும், ஸ்மார்ட் ஃபோனில் வேலை செய்யாது. ஸோ நம்ம இது அவ்வளோதான். இதில் ஒரு சின்ன இது கொடுத்துருக்காங்க, ஒயரை நமக்கு சுருக்கி வைக்கிறதுக்கு ஈஸியாக கொடுத்துருக்குறாங்க. நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு திரும்ப நம்ம இதிலே லாக் பண்ணிக்கலாம். ஓகே, இதை நம்ம இதை இது பண்ணியாச்சு அப்படின்னா நமக்கு உங்களுக்கு நமக்கு தேவையான லெங்க்த்துக்கு எடுத்துக்கலாம். 6 மீட்டர் இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுதான் இதில் உள்ள ஸ்பெஷல், வேறு எதுவுமே இல்லை. ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இதை என்னோடய ஃபோனில் மாட்டிக்கிட்டு நான் பேசுகிறேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இப்போ நான் மைக்கை மாட்டிட்டேன். ஸ்மார்ட் ஃபோனில் நான் யூஸ் பண்ணுறனால நான் இதை ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். சவுண்டு ஒயரும் பாருங்கள் நிறையா இருக்குது. ஸோ இது நல்லா இருக்குது. மற்ற பட்ஜெட்டில் உள்ள மைக்கோடு இது வந்து கண்டென்சர் இருக்குது. வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பயா BY-M1 அப்படிங்கிற மாடல் தான். ஸோ நீங்கள் வாங்கிக்கிங்க. அமேசானில் அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க அந்த லிங்கில் நீங்கள் இது பண்ணிக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கிறேன். ஸோ அதை பண்ணுங்கள். நமக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.